வணக்கம். கடந்த சில வருடங்களாக நிறைய புதிய தொழில்நுட்பங்கள் இந்த விவசாயத்துக்கு வந்திருக்கு. நம்ம விவசாயிகளும் அந்த புதிய வழிமுறைக்கு மாறினது மட்டும் இல்லாமல் அது மூலியமாக நிறையா பயனடைஞ்சிருக்காங்க. நம்ம விவசாயிங்க மத்தியில் இப்போ அக்ரிகல்ச்சரல் ட்ரோன் வந்து ரொம்ப வரவேற்பு அடைஞ்சிருக்கு. அது இல்லாமல் நிறையா விவசாயிகள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருக்காங்க. இப்போ கரும்பு விவசாயத்தில் இப்போ இந்த ஸ்ப்ரேயிங் ட்ரோன் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அது எவ்வளோ உதவியாக இருக்குது, விவசாயினால் எவ்வளோ பயன்படுறாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் மூணு ட்ரோன் எடுத்து வந்திருக்காங்க. ஒரு ட்ரோன் வந்து இந்த DJI ட்ரோன், அது எதுக்குன்னா மேப்பிங் பண்ணுறாங்க. அந்த ட்ரோன் வச்சு தான் அந்த ஃபுல் ஃபீல்ட் மெஷர்மெண்ட்ஸும் பவுண்ட்ரி செட் பண்ணுற டேட்டாவையும் ஃபஸ்ட்டு அந்த ட்ரோன் வச்சு தான் எடுக்கிறாங்க. செகண்ட் ட்ரோன் தான் மல்டிஸ்பெக்ட்ரல் ட்ரோன். அந்த ட்ரோன் நிறையா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும், மானிட்டரிங், இது பிளான்ட் ஹெல்த்து, எந்த ஃபெர்டிலைசர் எந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு இருக்குங்கிறத வந்து மெஷர் பண்ணி RGB டேட்டாவும் NDVI ஃபீட் டேட்டாவும் எடுத்துகிட்டு வந்து அந்த ட்ரோன் கொடுக்கும். ஓ, இது என்ன பண்ணுதுங்க? 5 டிஃப்ரெண்ட் பேண்ட்விட்டில் நமக்கு இமேஜ் கேப்சர் ஆகி நம்ம சாஃப்ட்வேர்ல வந்து போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணுவோம். அதில் நம்ம கிராப்போட ஹெல்த் வேல்யூ, இல்லாட்டி வைரஸ் அட்டாக், அந்த அட்டாக் எல்லாமே இதில் அட்லாங் லார்ஜ் ஸ்கேலில் போகும்போது பின் பாயிண்டாக கரெக்டாக இங்கே இன்ஃபெக்ட் ஆகிருக்கும், அங்கங்கே மட்டும் நம்ம இது பண்ணால் போதும். ஃபுல்லாக இது பண்ணாமல் 1 ஏக்கரில் பண்ணுறப்போ கிராப் வைஸ் அக்யூரேசி இதில் பண்ணணும். ஓ, ப்ராப்ளம். இந்த ட்ரோன் பார்த்திங்கன்னா மூணு வகையான இன்ஃபர்மேஷன் கேப்சர் பண்ணும், மூணு கேமரா மூலிமா. ஒன்று வந்து தெர்மல், இன்னொன்று மல்டிஸ்பெக்ட்ரல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹை ரெசல்யூஷன் RGBன்னு சொல்லுவாங்க. இதில் கிடைக்கிற டேட்டாவை தான் நம்ம பார்க்க போகிற ஸ்ப்ரேயர் ட்ரோனுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுப்போம். அந்த ஸ்ப்ரேயர் ட்ரோன் என்ன பண்ணுன்னா எந்தெந்த இடத்துல எவ்வளோ ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இதுலேருந்து எடுத்து அது அதுக்கு தகுந்த மாதிரி அதை மேப் பண்ணி அதுக்கு தகுந்ததை ஸ்ப்ரே பண்ணும். இந்த ட்ரோன் வந்து பறக்கிற நேரம் கம்மியாக இருக்கலாம், ஆனால் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப அதிகம். அந்த கடைசி பெரிய ட்ரோன் தான் வந்து அந்த ஸ்ப்ரேயிங் ட்ரோன். மல்டிபிள் வேரியன்ஸ் இருக்குது, அதில் வந்து 6 லிட்டர்ஸ் இருக்குது, 10 லிட்டர்ஸில் கேரி பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறது, அப்புறம் 25 லிட்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு மணி நேரத்தில் ஒரு 10 ஏக்கர் அளவுக்கு அந்த ட்ரோன் மூலயமா நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த ஸ்ப்ரேயிங் ட்ரோனுக்கு வந்து இப்போ அந்த மல்டிஸ்பெக்ட்ரல் ட்ரோன்லேருந்தும் இந்த மேப்பிங் ட்ரோன்லேருந்தும் டேட்டா ஃபீட் பண்ணி அதில் எல்லாமே ப்ரீ ப்ராசஸிங்கில் வந்து பண்ணிடுவாங்க. அது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிட்டீங்கன்னா அது எந்த பாத்தில் வேணுமோ அந்த பாத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணிடும். ஸோ இதில் மேனுவலாக பண்ணுறதுக்கும் அந்த ட்ரோன் கண்ட்ரோலர் இருக்குது. ஒரு ஆப்ஸ்டிக்கல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக, இப்போ ஒரு நடுவில் ஒரு போஸ்ட் இருக்குது, ஒயர் வருதுன்னா அதுக்கு தகுந்த ஹைட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் அதுலேயே நம்மளுக்கு செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ட்ரோன் வச்சு தான் இப்போ பண்ணியிருக்கோம். இப்போ இந்த GK ஃபார்ம்ஸில் இப்போ அந்த கரும்பு ஃபுல்லாகவே ஒரு 6-10 ஏக்கருக்கு வந்து இந்த மாதிரி இந்த ட்ரோன் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபெர்டிலைசர்ஸ் பண்ணியிருக்கோம்.
கோத்தாய் சுகர்ஸ்லேருந்து லக்ஷ்மணன் வந்திருக்காரு, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். அரலிட்டு வந்து நானோ யூரியா சார். நானோ யூரியாவா? ஆமாம் சார், நானோ யூரியா அரலிட்டு லிக்விடில் வரும் அரலிட்டு. அதுக்கப்புறம் வந்து ட்ரேஷன் சொல்லிட்டு அரலிட்டு சார், அதாவது எம்என் மிக்சர், ஜிங்க், ஃபரஸ்ட், போரான் எல்லாம் கலந்ததுங்க. அப்படிங்களா, சரி. அரை கிலோ சார் அது. அதுல மட்டும் சாலிபர் சொல்லிட்டு ஒரு 100 எம்எல் சார். ஓ சரி. அதுக்கு அப்புறம் ஸ்டிக்கிங் ஏஜென்ட் சார். அது என்ன, அது எதுக்கு பண்ணுவோம்? ஸ்டிக்கிங் ஏஜென்ட் வந்து அத ஒட்டுன்றது சொல்வாங்கல சார். ஆமா, அது வந்து ஒரு ஒரு 50 எம்எல் சார். ஓ சரி. அது இல்லாம வந்து சார், இது சல்பேட் ஆஃப் பொட்டாஷ் வந்து 1/2 கிலோ சார். ஓ சரி சரி, அது பார்த்தேன், அந்த வெள்ளை கலர் மூட்டையில் இருந்துச்சு அப்படின்றது தானே? ஆ, சல்பேட் ஆஃப் பொட்டாஷ் 1/2 கிலோ சார். ஓகே ஓகே, சரி சரிங்க. இப்போ என்ன, அது 1/2 கிலோங்கிறது வந்து ஒரு ஏக்கருக்கா இல்லை மொத்தமாக பண்ணதுக்கு? ஒரு ஏக்கர், ஒரு ஏக்கர் சார், ஒரு ஏக்கர். ஓகே ஓகே, ஏக்கருக்கு வந்து 4.5 லிட்டரு சல்பேட் ஆஃப் பொட்டாஷ் 1/2 கிலோ, கிரேசில் 1/2 கிலோ, பிளஸ் வந்து ஒட்டும் திரவம் வந்து ஒரு 50 எம்எல் சார். சரி சரி, அது எத்தனை லிட்டர் கலந்தோம், எவ்வளோ எத்தனை லிட்டர் நம்ம தெளிச்சோம்? ஆமாம் சார், 14 லிட்டர் சார், ஒரு ஏக்கர் வந்து 14 லிட்டர் சார். 14 லிட்டர் டேங்கில் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஏக்கருக்கு வந்து 12 வருது. ஆ சரி, 3 ஏக்கர் 4 ஏக்கர் பண்ணியாச்சுங்க. ஆ சரி சரி, Thank you.
ஃபார்மர்ஸ்னு ஒரு கமர்ஷியல் ப்ரோக்ராம் வச்சு ட்ரோன் ஃபார்மர்ஸ்க்கு வந்து ட்ரோன் பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு ட்ரோன் பற்றி நாலேஜ் அது உங்களுக்கு ஃபீல்டில் எப்படி பண்ணி கொடுக்குறோம் இது கமர்ஷியலாக பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த ஆகஸ்ட் ப்ரோக்ராம் ட்ரோன் வச்சு பண்ணுறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா இப்போது ஒரு கேஸ் இப்போ இன்செக்டிசைட் நீங்கள் அடிக்கணும் டூ டேஸ்க்கு மழை வருது அப்படின்னா இதில் அடித்து நீங்கள் கரெக்டாக 1 ஏக்கருக்கு 10 மினிட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரெடிஷ்னலாக அடிக்கிறத விட 10 ஏக்கர்ஸ் வந்து 10 மினிட்ஸ் வந்து மேனுவல் ஸ்ப்ரேயிங் அடிக்க முடியாது. ஸோ இது வந்து பேசிக்லி கம்மியாகும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து 1 ஏக்கருக்கு கரெக்டாக 16 லிட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ கெமிக்கல் சேவிங் சேம் வைஸ் லேபர் காஸ்ட் சேவிங் லேபர் காஸ்ட் சேவிங் வந்து இது ஆக்சுவலாக மேன் பவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணல, ஜஸ்ட் டூல் தான் ரீப்ளேஸ் பண்ணு. ஸோ லைக் சேம் மேன் பவர் இதுக்கும் தேவைப்படும், ஜஸ்ட்டு நாலேஜ் இல்லாட்டி ஸ்கில்ஸ் மட்டும் மாறும். அகெயின் டைரக்ட் பெனிஃபிட் என்னென்னா இப்போ வந்து ஸ்ப்ரேயர் வச்சு அடிக்கிறாங்க, என்ன ஸ்ப்ரேயராக இருந்தாலும் அடிக்கிறப்போ வந்து எதிர்காற்று இல்லாட்டி ஏதாவது காற்று மூலமாக டைரெக்டாக அந்த அடிக்கிற ஹியூமன் வந்து அஃபெக்ட் ஆவார். ஸோ ஹெல்த்து மேஜராக இது வந்து சேவ் பண்ணுது. இன்னொன்று க்ராப்புக்கும் வந்து இந்த ஃபோலியராக நம்ம கொடுக்குறதுனால 100% எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் கிரானுலராக கொடுக்குறதோட நிறைய தண்ணியில் டைல்யூட் பண்ணி கொடுக்குறப்போ இதை கம்பேர் அது இதுவும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து டைரெக்டாக ஃபோலியர் போகும்போது கரெக்டான அமௌண்ட்டு தேவையான அந்த ப்ரிஸ்கிரைப்டு டோசேஜ் வந்து கரெக்டாக எவ்ரி க்ராப்புக்கு வந்து கரெக்டாக போகும். ஸோ அதான் மெயின் ஹைலைட் இந்த ட்ரோனுக்கும் ரெகுலர் ட்ரெடிஷ்னல் ஸ்ப்ரே. ஓகே, இப்போ ஏக்கருக்குனா இப்படி என்ன சார்ஜ் இப்படி வரும், இது என்ன ஏக்கர் கணக்காக இல்லை இப்படிங்க நீங்கள்? இப்போ 450 to 550 600 வரைக்கும் அந்த டிஸ்டன்ஸ் லாஜிஸ்டிக் டிஸ்டன்ஸு அந்த ஃபீல்டோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் அதெல்லாம் பொறுத்து அந்த 450 to 500 600 முடியும். ஸோ ஃபார்மருக்கு பெனிஃபிட் தான் அது பெனிஃபிட்டு. இந்த ஆகஸ்ட் வந்து லைக் ட்ரெடிஷ்னல் இல்லாட்டி இண்டிவிஜுவல் மற்ற ட்ரோன் ஸ்ப்ரிங்கிங் மாதிரி கிடையாது. ஏன்னா அரௌண்ட் 2 இயர்ஸாக மோர் தென் 2 இயர்ஸாக 10 டிஃப்ரெண்ட் கிராப்ஸில் ட்ரையல் அண்ட் டெஸ்ட் அண்ட் ட்ரையல் பண்ணி அங்கேருந்து வந்த அவுட் புட்டில் நாங்கள் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ வாட் ஆர் பீப்புள்ஸ் ஹியர் டு ஹாவ் த பேசிக் நாலேஜ் ஆஃப் ட்ரோன் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஓகே, ரைட். இந்த வீடியோவில் வந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மற்ற விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.